இந்த பெடல் போட்டு ஓட்டும்ல, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வண்டி மோட்டார் வச்ச சைக்கிளை ஓட்டினதே அந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட். டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு வண்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அது எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகணுங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். இல்லையடே, இந்த இன்ஜினுக்கு அந்த அளவுக்கு பவர் வர்றது பெரிய விஷயம்லாம். ஒரு 35-40 கொடுத்தாலே டீசெண்டான மைலேஜ். ஏன்னா இதோட வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி. அந்த டுப்பு 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 டுப்புட்டு அந்த ஒரு ஒரு மாதிரி ரிதமாட்டிக்கான ஒரு சவுண்ட் சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஒரு ஒரு கான்செப்ட் பைக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. பிரேக் லைட்டு எல்இடி தான். நம்ம ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணால் தான் கிட்டத்தட்ட 450-500 கிலோமீட்டர் போயிடும்லா. ஆமாம், இதுக்கு மேலே என்னடே வேணும் அப்படிங்கிறது. அதான் டிவிஎஸோடைய லோகோ. டிவிஎஸ்க்கு இப்போ புது லோகோ போட்டாங்களா என்னன்னு தெரியல. டெஸ்லாவோட லோகோ திருடி வச்ச மாதிரிலாம் இருக்குது. பழைய சிம்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சூரியகாந்தி பூவை தலையில் கொண்டையில் சைடில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியே இது வந்து ஒரு சைடில் போயிட்டு நிற்குதா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ், பறக்கும் குதிரை. ஆமாம், டிவிஎஸ்ஸோடைய லோகோவை சொன்னேன். டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு பைக் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பைக்குங்க. அதுவும் இன்ஜின் வச்ச சைக்கிள் அப்படிங்கிற ஒரு சைக்கிளான டிவிஎஸ் எக்ஸல். எக்ஸல் கூட கிடையாது, டிவிஎஸ் 50 இல்ல. ஆமாம், டிவிஎஸ் 50 தான் எங்கள் அப்பா ஃபஸ்ட் வச்சுருந்தாங்க. சாம்பு அதுக்கப்புறம் வந்துச்சு. ஆனால் டிவிஎஸ் 50 இந்த பெடல் போட்டு ஓட்டும்ல, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வண்டி மோட்டார் வச்ச சைக்கிளை ஓட்டினதே அந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு. அதனால் டிவிஎஸ்க்கு எனக்கு ரொம்ப பந்தம் இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து டிவிஎஸ்ஸுடைய ரோனின் பைக்கு 225cc கொண்ட ரோனின் பைக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இவர் ரைடு தானே போவான், என்ன உட்காந்துட்டு இப்போ லைனாக வந்து ரிவ்யூ வீடியோவை போட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. அதுக்கு என்கிட்ட ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ரைடு போயிருக்கும்போது நம்ம மலைப்பிரதேசம் அது இதுன்னு போகிறோன்னுங்களேன், சம்மந்தமே இல்லாமல் கீழே கமெண்ட்ல இருந்து திரும்ப போடுவாங்க, ப்ரோ இந்த பைக்கை ரிவ்யூ போடுங்க, ப்ரோ இந்த பைக்கை ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பைக்கை லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு சில பைக்கை வந்து நிறைய வாட்டி சொல்லுவாங்க. அதில் நிறைய வாட்டி சொன்ன பைக்கில் இது ஒரு ரோனின் ஒன்று. அப்போ நான் நினச்சிக்கிடுவேன், என்னப்பா இது நம்ம ரைடு பண்ண விட்றாங்களா ரிவ்யூ பண்ண விட்றாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குழப்பம் வரும். இப்போது நமக்கு மழை காலம், எங்கேயுமே போக முடியாது பெரிய அளவில். நம்ம லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நட்புதாரர்கள் கேட்ட நிறைய வண்டிகள் இருக்கு இல்லையா, அந்த வண்டியெல்லாம் நம்மளும் ஓட்டி பார்த்து அதோடைய என்ன ஒரு ஃபியூச்சர் இருக்குது, நம்ம மக்களுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகுமா, நம்ம ஓட்டி பார்த்து சொன்னோம்னா நம்மளும் நம்புவாவில்ல. நீங்களாம் நம்மளை நம்புறீ, இந்த வண்டி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிட போகிறோம். அதனால தான் இந்த வண்டி இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே. கேமராமேன் யாரும் இல்லைங்க, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. மேலே ஏதாவது லொக்கேஷன் எதுவும் மாறிஞ்சுன்னா, அதாவது அந்த ஷார்ட் எதுவும் மிச்சம் ஆயிருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஓப்பனாக அப்படியே ஒரு ஒரு விஷயமா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற வண்டிகள்லையே இந்த வண்டி ஒரு வித்தியாசமான வண்டிங்க. உண்மையிலே சொல்லுவேன், எந்த ஒரு கேட்டகரியிலும் சேராம ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராம்பிள் லுக்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மட்காடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராம் அப்படிங்கிற ஒரு லுக்ல தெரியும். ஆனா ஒரு 225 இன்ஜின் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கிராம்ல இருக்கு, அதாவது ஆஃப் ரோடு விஷயங்களுக்கு மட்டும்தான் எடுத்துட்டு போவோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு வண்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அது எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகணுங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம் சரியா. அதுக்கு 100% ஒர்த்தான ஒரு வண்டிங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த டயர் சைஸ்னாலும் சரி, ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்னாலும் சரி, அந்த ஸ்பீடா மீட்டர்னாலும் சரி, ஹெட்லைட்டோட பவர்னாலும் சரி, சீட்டோட குஷனிங்னாலும் சரி, டேங்க் கெப்பாசிட்டினாலும் சரி, இன்ஜினோட ஸ்மூத்னஸ்னாலும் சரி, கீரோடைய கீர் ஷிஃப்டிங் தெரியவே இல்லாத அளவுக்கு வச்சிருக்கிற கீர்னாலும் சரி, இந்த வண்டி 100% வந்து சிட்டி ரைடுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டிங்க. நீங்க ஒரு நாளைக்கு 100-150 கிலோமீட்டர் நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டுற ஆளா இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு சரௌண்டுக்குள்ளே ஓட்டுறீங்க, டெய்லி அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுனா இந்த வண்டி உங்களை அலுப்பு தட்டாமல் கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த அளவுக்கு சூப்பரான வண்டிங்க. இந்த வண்டியை பற்றி ஓவராலாக உங்களுக்கு வந்து சில விஷயங்கள், அதாவது அதோடைய டெக்னிக்கல் விஷயங்கள் அதாவது உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து 225 சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், அதாவது 225.9 cc கொண்ட இன்ஜினு.
20.1 பிஹெச்பி பவர் வந்து 7750 ஆர்பிஎம்ல கொடுக்க ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. பரவாயில்லையடே, இந்த இன்ஜினுக்கு அந்த அளவுக்கு பவர் வர்றது பெரிய விஷயம்ல. இந்த வண்டியோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 19.93, மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40-42 கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் வந்து ஒரு 35-40 கொடுத்தாலே டீசெண்டான மைலேஜ். ஏன்னா இதோட வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மி, 159 கிலோ தான் இந்த வண்டியோட வெயிட்டு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பல்ஜியாக இருந்தாலும் வண்டியோட வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது தரைக்கும் அதுக்கும் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 181 mm ஹைட்டு தான் இருக்குது. அதனால் கட்டையாக இருக்கிறவங்க கூட ஓட்டலாம், என்னையுமே ஆளுங்க அந்த சவுண்ட் இருக்குதுங்க. பிரேக்கோடைய கம்பெனி பேர் வந்து என்டூரன்ஸ் அப்படிங்கிறது, நல்ல ஒரு குவாலிட்டியான பைப்ரேவோட கொஞ்சம் பெட்டரான பிரேக் தான் சொல்ல முடியும். பேக் சைடு வந்து 17-inch செக்மெண்ட்டில் அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. அலாய் வீல் வந்து டைமண்ட் கட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைமண்ட் கட்டு. இந்த வண்டிக்கு ஏற்ற டீசெண்டான லுக்கில் இருக்குதுங்க. ரைட் சைடு சேரி கார்டு கிடையாது, எல்இடி தான், எல்லாமே வந்து எல்இடி தான் பார்த்துக்கிடுங்க. பல்பு எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்களா, இந்த வந்து லைட்டை பாருங்களேன், அப்படியே ஒரு ஒரு கான்செப்ட் பைக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. பிரேக் லைட்டு எல்இடி தான், கம்ப்ளீட்டாக எல்இடி தான், இண்டிகேட்டரும் எல்இடி தான். இது வந்து லைட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே ஒரு சூப்பராக. எந்த பைக்கில் இப்படி பார்க்கலல்ல, எல்லாமே கொஞ்சம் குண்டாக இருக்கும், இவ்வளோ தறி தடியாக இருக்கும். ஆனால் வந்து இது வந்து அப்படி ஒரு சப்பட்டையாக இருக்குது பார்த்தீங்களா. மட்காடு நல்ல விரிவான மட்காடுங்க, மெட்டல் தான், ஆனால் பிளாஸ்டிக்னு நினச்சேன்னா மெட்டல் தான் ஏன் போட்டிருக்காவே. ஆமாம், மெட்டல் மட்காடுங்க. இதுக்கப்புறம் நம்பர் போர்டு வைக்கும்போது நல்லாவே இருக்கும். டயர் ஹக்கர் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக் வைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் போதும், இதுவே நல்லா இருக்குது. இது வந்து 7-step அட்ஜஸ்டபிள் மோனோ சாக்கப் சருங்க, அதனால் 7-step நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். ஃபுட் பெக்ஸ் தாங்க சூப்பராக இருக்குது. நம்ம வந்து உட்காந்து நான் இந்த இதில் உட்காந்துருக்கேன்னு வைங்களேன், இதில் கால் வைக்கிறதுக்கு அருமையான ஒரு பொசிஷனில் இந்த வண்டி இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 14 liter டேங்க் கெப்பாசிட்டிங்க. டீசன்ட் தானே, போதும் தானே. நம்ம ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணால் தான் கிட்டத்தட்ட 490-500 kilometer போடும்லா. ஆமாம், இதுக்கு மேலே என்னடே வேணும். லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெட்லைட்டுங்க, அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு டீ ஷேப்பில் டிஆர்எல் போட்டுட்டு மற்ற ரெண்டுமே வந்து வேறு மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கு இல்லையா. வண்டியோட ஓவரால் லுக்கு வந்து சூப்பராகவே இருக்குங்க, பார்க்குறக்கே உங்களுக்கு பார்க்கல. அந்த வந்து ஒரு நம்ம எதுக்கு காம்படிஷனாக நான் சொல்லுவேன் அப்படின்னாச்சுனா, நம்ம ஹண்டர் இருக்கு இல்லையா, ராயல் என்ஃபீல்டோடைய ஹண்டர், அது 350cc இருந்தாலும் அந்த ஹண்டர் வாங்கினதுக்கு நினைக்கிறேன்னா, நம்ம காலேஜ் கொண்டு போகிறதுக்கோ இல்லை ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கோ சிட்டி ரைடுக்கோ வந்து ஹண்டர் வந்து அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 17-section அலைவில் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஏற்ற மாதிரி டேங்க்கு அப்புறம் அந்த ஹைட்டு எல்லாமே வந்து ஹண்டருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நீங்கள் ஹண்டர் வாங்குறவங்க அதை விட பட்ஜெட் கம்மியில் வந்து ரோனின் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ஓட்டிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம்ல. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வர்றது இப்படி தான் வருதுங்க, ஒரு லைனிங் போட்டு அழகாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் இப்போ ஓட்டிட்டு வந்தேன் இல்லையா, நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகுது. அப்புறம் மோனோ சாக்கப்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோனோ சாக்கப்சர் வந்து கொஞ்சம் ஹார்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை பில்லியன் ஒருத்தர் உட்காந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமோ என்னன்னு தெரில, பட் நான் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகுது. இந்த வண்டியில் டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதாவது கிளச்சு, ஆமாம் கிளச்சை கண்டிப்பாக சொல்லணும், அசிஸ்டன்ட் கிளச் ஸ்லிப்பர் கிளச் தான் இது. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன ஒரு 3-4 தடவைக்கு உங்கள் விரல் எவ்வளோ நீளமோ அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த பாருங்களேன், அப்படி ஒரு விரலில் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. கிளச்சை பிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 kilometer ஓட்டி தான் வந்திருக்கேன், கிளச்சை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரல. இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தாங்க, செமையாக இருக்குல்ல, பார்க்குறக்கு டிசைன் வைஸ்லேயுமே நல்லா இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு என்ன கொடுத்துருக்காங்க, ஏர் போகிறதுக்கு ஒன்றும், அதுக்கப்புறம் சேத்தில் அடிபடாத இருக்கிறதுக்கு, கல்லில் அடிபடாத இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது மெட்டலில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம ராயல் என்ஃபீல்டில் வந்து கஸ்டம் பண்ணி மெட்டலில் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து மெட்டல் ஐட்டமாக போட்டிருக்காங்கங்க, அதில் ஒரு பெரிய லக்கு தான் இது. மட்காடு எல்லாமே வந்து மெட்டலில் போட்டிருக்காங்க. டிசைன் வைஸ்லேயும் ஒவ்வொரு டிசைனையும் பார்க்க பார்க்க இது அந்த வண்டியில் இருந்த மாதிரி, இந்த வண்டியில் இருந்த மாதிரி ஒன்றையுமே சொல்ல முடியாது. டோட்டலாக ரோனின் வந்து ஒரு புது மாடல் வண்டி தாங்க. ரோனினில் எனக்கு பிடிச்சது இந்த சுவிட்சஸோட ப்ரீமியம் செம்மையாக இருக்குல்ல. ஒவ்வொரு சுவிட்சஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான பைக்ஸில் இருக்கிற அத்தனை மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன், ஸ்பீடாமீட்ரு கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் தான், ஒன்றுமே அனலாக் கிடையாது. இந்த வண்டியில் மோட் இருக்குங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னா இந்த 225cc
இன்ஜினில் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் கொடுக்கறது பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா மோடு நம்ம இங்கே மாற்றணும், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே சுவிட்ச் நல்லா இருக்குல்ல, பிரேக்கை வந்து மோடு மாற்றிக்கலாங்க. என் பைக்கில் இருக்குது பார்த்தீங்களா ரோடு ஆஃப் ரோடு அப்படி இப்படின்ட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோடு மாற்றிங்கன்னா அர்பன் மோடும் ரெயின் மோடும் மாறுங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, அது மேப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம், மேப்பை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து சைடு பை அதாவது டேர்ன் பை டேர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு திரும்புறத கம்ப்ளீட்டாகவே இதில் காட்டும். அந்த மேப்பு போடும்போது இதில் வந்து லோகோவே மாறி போயிடுங்க. அப்புறம் மோடு செட்டு பெட்ரோல், அப்புறம் கியர் இண்டிகேட்டர் இருக்குது, அது பெரிய விஷயம். இப்போ வர வண்டி எல்லாத்துலையும் கியர் இண்டிகேட்டர் இருக்குது. டைமும் வந்து பெரிய அளவில் தெரியுதுங்க, நாளைகால் ஆகுது டைம். ஆமாம், இதுக்குள்ளே நாளைகால் ஏஎம்மா சரிதான் இருக்குது, நம்ம எடுக்கிற வண்டியில் எல்லாமே ரிப்பேராக தான் இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீடு அப்படி போட்டிருக்கு, நம்ம ஆவரேஜாக என்ன ஸ்பீடு போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே ஆர்பிஎம் ஆர்பிஎம் அதுக்கப்புறம் கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் ஓட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்குது. பெட்ரோல்ட்டு இண்டிகேட்டர் இருக்குது. இதை தாண்டி வந்து இதில் வந்து ப்ளூடூத்தை வச்சு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படிம்பாங்கள்ல, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. அதுலேயும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம பைக் வந்து ஒரு 15 செகண்ட் கீழே தள்ளி விழுந்துருந்துச்சுன்னு வைங்களா, யாராவது விழுந்துட்டாங்க இல்லை ஆக்சிடென்ட் ஆகிட்டு நம்ம ஆள் இல்லாத இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 150 செகண்டுக்கு மேலே அது வந்து அந்த பைக் விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அதில் வந்து நம்ம ஃபீட் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கு மெசேஜ் போயிடும், இவர் விழுந்துட்டு கிடக்காரு யாரும் தூக்க வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால அது ரொம்ப ஒரு சேஃபான விஷயம். அதேமாதிரி நம்ம பைக் யாராவது தள்ளி விட்டுருந்தாங்க கூட நமக்கு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி ஒன் பைக்கு கீழே கிடக்கு போய் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது ஸ்பீடோமீட்டரில், அது எல்லாமே நீங்கள் நெட்டில் படிச்சுக்கிடுங்க. சாவி வந்து பார்த்தீங்கன்னா சாவியுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, அழகாக ஒரு யூனிக்காக டி அப்படிங்கிறது, அதான் டிவிஎஸ்ஸோடைய லோகோ. டிவிஎஸ்ஸுக்கு இப்போ புது லோகோ போட்டாங்களா என்னன்னு தெரில, டெஸ்லாவோட லோகோ 3D வச்ச மாதிரில இருக்குது. டெஸ்லா இப்படி தானே வச்சுருப்பாங்க. இந்த வண்டியோட பொசிஷன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வச்சுட்டு, ஏன்னா வந்து கட்டையானவங்க கூட ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ரிலாக்ஸாக ஓட்டலாம். இந்த கால் வந்து இப்படி போகலை, இப்படி ரொம்பவும் போகலை, ரிலாக்ஸாக கரெக்டாக. இப்போ நம்ம வந்து கிளாசிக் ஓட்டினவங்களுக்கு தெரியும், கிளாசிக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கையு வந்து கொஞ்சம் கீழே இறங்குது, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பொசிஷன் சூப்பராக இருக்குதா, லாங் எவ்வளோ தூரம் போனாலும் ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வைக்கிறீங்க, உங்களுக்கு இடுப்பு வழியே வராது சாமி. நீங்கள் வேறு ஏதாவது தப்பு தண்டா பண்ணி இடுப்பு வழி வந்தால் வச்சுருந்தேன், மற்றபடி இடுப்பு வழி வராது. எனக்கு இந்த வண்டியை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இந்த பொசிஷனில் பார்த்தனா, நம்ம உட்காந்துருக்க பொசிஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்கு இல்லையா, அது சைடில் இருந்த உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்ம வாரணம் ஆயிரத்தில் சிம்ரன், அதாவது பழைய சிம்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சூரியகாந்தி பூவை தலையில் கொண்டையில் சைடில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியே இது வந்து ஒரு சைடில் போயிட்டு நிற்குதா, அது பார்க்க கொஞ்சம் எனக்கு காமெடியாக தெரிஞ்சு, இல்லை சிம்ரன் தான் ஞாபகம் வந்தா பார்த்துடுங்க. ஸோ ஓகே கைஸ், அப்படியே ரைட்டாக வண்டியை ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு, ஆஃப் ரோடுக்கு தகுதியான வண்டி தானுங்க, பாருங்க பறக்குதுல வண்டி. 3 கீர்லேயே 100 வந்திருக்கும், ஆனால் வந்து நான் இப்போது ஸ்பீடோமீட்டர் எதுவுமே இதில் ஓடலை, அதனால் எதுவுமே எனக்கு தெரியாது. 4 கீரு அதான் 20 mm, அதாச்சு கிளச்சி பிடிச்சிட்டு கீரை போடுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. நீங்கள் ஃபுல் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க, எனக்கு கிளச்சி ப்ராப்ளமாக இருக்குன்னா ஒரு கவலைப்படாதியே, இந்த வண்டி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த பக்கம் 2 பக்கம் கண்ணாடியே காணுமே, இங்கே என்ன பண்ணாங்க கண்ணாடியே. பிரேக்கு 2 டபுள் 12 சேனல் ஏபிஎஸ் பற்றிலாம், அது டாப் மாடல் வண்டி, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இருக்குது இந்த வண்டியில். பிரேக்கு செம்மையாக நிற்கும் பாருங்க, இந்த பாருங்க பிடிக்கிறேன் சட்டு, அவ்வளோதான். கீரை நான் நியூட்ரல் பண்ணுறது கூட எனக்கு டைம் கொடுக்கல, வண்டி நின்று போச்சு, அந்த அளவுக்கு இருக்குது செம்ம. நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் தோணுது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வேறு இருக்குதா, அல்டிமேட்டு சஸ்பென்ஷன் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா மற்ற இந்த மாதிரி செக்மெண்டில் இருக்கிற மற்ற வண்டிகளை விட இது கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குது. இந்த வண்டியை நமக்கு தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு டிவிஎஸ் அப்படிங்கிற ஷோரூம் காரங்க, நம்ம காயல்பட்டினத்தில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த ரோனின் பைக்கோ இல்லைனா அப்பாச்சி ஆர்டிஆரோ இல்லைனா டிவிஎஸ்ஸில் வர்ற ஸ்கூட்டர்ஸோ
அப்புறம் ஸ்ரீவஸில் வர்ற பைக்ஸ் எல்லாமே வந்து எது எந்த பைக் வேணும்னு நீங்கள் நினச்சா கூட அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எல்லா பைக்குமே நீங்கள் வாங்கலாம். இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம காயல்பட்டினம் அப்புறம் நம்ம தூத்துக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். இப்போ முழுக்க முழுக்க இந்த வண்டி வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் உள்ள வண்டி மாதிரி கொடுத்துட்டு, பவர்ஃபுல் இன்ஜின் உள்ள ஒரு வண்டி மாதிரி கொடுத்துட்டு, அதோடைய ஃபியூச்சர்ஸும் கொடுத்துட்டு, அந்த லுக் வைஸு, அந்த சீட்டிங் பொசிஷனு, ஹேண்ட்லிங் எல்லாமே அப்படி கொடுத்துட்டு, கியர் மட்டும் 5 கியர் போட்டுட்டாங்க, 6 கியர் போட்டு அதுக்கு உண்டான பவர் கொடுத்துருந்தாங்கன்னா ஹைவேல இது க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்று இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தெரியுது. மற்றபடி இது ராயல் என்ஃபீல்டு அண்டர் கூட போட்டி போடுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்தாண்டு ரிவ்யூ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மழை வந்துருச்சு. அப்பா மழை வந்துருச்சு, நான் அப்படியே கிளம்புறேங்க. அந்த வண்டியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் டிங்டிங் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதேமாரி சூப்பரான ஒரு ரிவ்யூ வீடியோ இல்லைனா ரைடு வீடியோ இல்லைனா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.